விரைவு செய்திகள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை மாநில அமைச்சர்கள் கே ஏ செங்கோட்டையன், தங்கமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் இன்று தொடங்கி வைத்தனர். மாடுபிடி வீரர்கள் அமைச்சர்கள் முன்னிலையில் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் 500 காளைகளை அடக்குவதற்காக 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். மாலை வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் வெற்றி பெறுவோருக்கு தங்கம், வெள்ளி நாணயங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பரிசுகளாக வழங்கப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழைக்காலங்களில் உபரிநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்கும் வகையில் வைப்பாறு தாமிரபரணி இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே மேலத்தட்டு பாறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது உபரிநீர் அனைத்தும் வைப்பாறுக்கு வரும் என்றும் அந்த தண்ணீர் கல்லாறு, உப்பாறு போன்ற ஓடைகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்றார். வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போன்றே மாட்டு வண்டிகளுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு செய்து வருவதாக அமைச்சர் கூறினார். பிஜேபி சார்பில் அடுத்த மாதம் முழுவதும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மாநாடுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சேலம் கெசல் நாயக்கன்பட்டியில் பிஜேபி இளைஞர் அணி மாநாடு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அதற்கான பந்தல் அமைக்கும் பணிகளை இன்று காலை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாநாடுகளில் பிஜேபி தேசிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றும், சேலத்தில் நடைபெற உள்ள மாநாடு தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூரில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் வருமான வரித்துறையினர் சமீபத்தில் நடத்திய சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 118 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை கண்டுபிடித்துள்ளனர். அறக்கட்டளை ஒன்று நடத்தும் பல்கலைக்கழகத்திற்கு நன்கொடைகள் மூலமாகவும், வெளிநாட்டு முதலீடுகள் மூலமாகவும், போலியான செலவு கணக்கு மூலமாகவும் இந்த பணம் பெறப்பட்டதாக கணக்கில் காட்டப்பட்டுள்ளது. அறக்கட்டளைக்கு சொந்தமான 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தபால் சாவடி என்ற இடத்தில் இன்று நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். கீழக்கரையைச் சேர்ந்த காஜா சைதி அகமது தனது குடும்பத்தினருடன் காரில் சென்னைக்கு சென்று கொண்டிருந்த போது கர்நாடகாவிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் நேருக்கு நேர் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் 72வது குடியரசு தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தலைநகர் தில்லியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதேபோல் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை இன்று காலை நடைபெற்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.